அதாவது பிரேயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு வீடு வேணும், காடு வேணும், வீடு வந்து கட்டாமட்டுட்டேன், குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வேணும், அதெல்லாம் கேட்குறத விட்டுட்டு இறைவனிடத்தில் நாம் அமைதியாக நிற்பது மட்டுமே பிரேயர். இதுதான் முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். எதையுமே நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். நம்முடைய கர்மா, முன்பிறவி என்ன, இப்போ நம்ம எதுக்காக வந்து கடவுள் அமைச்சிருக்காரு, நம்மளை வச்சு இந்த பிரபஞ்சத்திற்காக என்ன காரியங்களை செய்யணும்னு நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு காரியம் நடந்தால் நல்லது, நடக்கலைன்னா கடவுள் திட்டுறோம். ஆனால் எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா எல்லாமே பாசிட்டிவாக மட்டும்தான் அமையும். முதல்ல ப்ரேயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெறுமையாக இருப்பது. இப்போ நம்ம கடவுள் எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவோம், நாம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்கிறோமா இல்லையா, நம்புகிறோமா இல்லையா? தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். உயிரற்ற தூணில் இருக்கான், உயிர் இல்லாத துரும்பில் இருக்கான். அப்போ உயிருள்ள உடம்புல இருக்க மாட்டானா? அதையும் யோசிக்க மாட்டேங்கிறோம். அப்போது கடவுள் நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கானே தவிர வெளியில் இருக்கான், பட் நமக்குள்ளே முழுமையாக இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மனசற்றவன் அதுதான் மனுஷன். மனசுக்குள்ளே எதுவுமே இல்லாமல் வெறுமையாக எந்த விதமான தீமைகளும் இல்லாமல் இருப்பவன் மட்டுமே மனுஷன். ஒரு ஊரில் ஒரு இது நிஜமாக நடந்த விஷயம்தான். இது நம்ம வள்ளலார் வாழ்ந்த பகுதியில் அவர் ஒரு துணிகள் இல்லாமல் நிர்வாணமாக ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, உட்காந்துக்கிட்டு பைத்தியம், ரோட்டில் போகிறவங்கெல்லாம் ஒரு கழுது வருது, நாய் வருது, யார் போனாலும் கழுது வருதுங்கிறது, நாய் வரான் அப்படிங்கிறது, கரடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்கான் ஒரு மென்டலில். அப்போ வள்ளலார் வராரு. வள்ளலார் வரும் பொழுது தான் ஐயோ மனுஷன் வரான்னு சொல்லிட்டு ஓடி போய் அவன் ட்ரெஸ் போட்டுக்கிறான். அப்போது அந்த பைத்தியத்தை கூட தெளிவிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வள்ளலார் இடத்துல இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, அவருக்குள்ளே எதுவுமே இல்லை, பற்றற்று இருக்கிறது. அதுதான் பரமன் நம்ம சொல்கிறோம். பற்று அற்றவன் தான் பரமன். அதுதான் பரமன் பெருமான்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ வெறுமை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் இறைவனிடத்தில் நம்ம எதுவுமே ப்ரே பண்ண அவசியமே கிடையாது. என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அந்த நினைப்பு நல்லதாக இருக்கணும். அதனால் இறைவனிடத்தில் நீ அமைதியாக நீங்கள் எதுவுமே இல்லாமல் உட்காந்தா போதும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, பட்டு வேஷ்டி கட்டிக்கிறோம், கரை வேஷ்டி கட்டிக்கிறோம், புடவை நல்லா போட்டுக்கிறோம், ஊரு பூரா தெரியணும், கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறேன்னு, எல்லாத்தையும் தூக்கிட்டு யார் கேட்டாலும் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன்னு. சரிப்பா கோயிலுக்கு போனி, அங்கே போய் என்ன சாமிக்க முட்டியா? இல்லை இல்லை, நான் கும்பிடல, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், 1000 ரூபா காசை கொடுத்தேன், அவர் யார் பூசாரி பண்ணிட்டார், அவர் சாமி கும்பிட்டுருப்பார், இவன் பெருக்கி பார்த்துருப்பான் அப்படி. ஆனால் முதல்ல நீ போய் ப்ரேயர் பண்ணணும், அது அதெல்லாம் பாடணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. அமைதியாக உட்கார்ந்து உள்ளார்ந்து இறைவனை உணர ஆரம்பித்தாலே போதுமானது. அதுதான் ப்ரேயர் அப்படிங்கிற நாம் என்ன பண்ணியிருக்கான், கூட்டமாக இருந்திருக்கு, ஒரு கோயிலுக்கு போயிருக்கான் ஒருத்தன். போனவனையே சாமி பார்க்கணும், கூட்டமாக இருக்குது, 4 மணி நேரம் ஆகும்ப்பா, இல்லை நான் 2 மணி நேரத்தில் பார்க்கணும், உடனே பார்க்கணும். சரி, ஒரு என்ன பண்ணுறேன்னா, ஒரு 100 ரூபா கொடு, 2 மணி நேரத்தில் பார்த்துடலாம், உடனே பார்க்கணும். அப்புறம் 200 ரூபா கொடு, 1 மணி நேரத்தில் பார்த்துடலாம். ஐயோ உடனே பார்க்கணுங்க, அப்படியா, 1000 ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாமி வெளியே தூக்கிட்டு வந்துட்டான். பணம் ஒருத்தவனை சாமி தூக்கிட்டு வந்து காமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் இருக்குது. கடவுள் பிரேயர்னா நம்ம எதோ சாமி பார்க்குறோம், கூட்டத்தில் போய் நிற்கிறோம், பார்த்தோம், சும்மிட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதெல்லாம் இல்லை. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது எல்கேஜி, உனக்குள்ளேயே சாமியை தேர்றது பிஹெச்டி. ஓகேவா? வேற விளக்கம் வேணுமா? தெளிவாக புரிஞ்சிருச்சிங்க ஐயா. இன்னைக்கு நிறைய நேயர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு இறை வணக்கத்தை செலுத்திட்டு நம்ம நிகழ்ச்சி எல்லாருக்குமே எப்பவுமே நம்ம ஓகே.
அளவற்றான் மிகற்ற அன்புடையான மலப்பரையாளர்கூடிய ஆளுமையில் ஏற்ற கருணையாளமாக கூடிய எல்லாம் வல்ல இறைவன் திருப்பேரால் மகத்துவமான நிகழ்ச்சியை இறைவனது ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறோம். அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உள்ளாகு. வணக்கம், 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 வணக்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சியின் முதல் நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஒரு வாரம் குடிச்சிட்டு இருக்கீங்க ஒரே விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல குப்பை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது சளியா மாறும். அந்த குப்பை வந்து உடம்புல எங்க இருந்துக்குன்னா ஒன்னா மோஷனா போகணும், இல்ல யூரினா போகணும், லேடிஸா இருந்தாங்க அப்படின்னா மென்சஸ் ஆகணும், இல்ல சளியா இருந்துச்சுன்னா சளி வெளியே வரணும், தோல் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய வேர்வு வரணும், கண்களில் தண்ணீர் வடியணும், காதுகளில் பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போகணும். அப்போ இந்த கழிவுகள் வெளியில் முழுமையாக போனால் மட்டும்தான் வீசிங் ஆகட்டும் எந்த வியாதியாக இருந்தாலும் சரியாகும். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது முதல் காரணம் என்ன தெரியுமாமா? அமைதியாக இருப்பது. ஒரு நாளாவது நீங்கள் மௌன விரதம் இருந்திருக்கீங்களா? ஒரு நாள் மௌன விரதம் இருங்க. அந்த ஒரு நாள் மட்டும் யார்கிட்டும் பேச வேண்டாம், வெறும் எலுமிச்சை ஜூஸ் மட்டும் குடிங்க, எதுவுமே சாப்பிட வேண்டாம். ஆமா, நீ கேக்குதுங்களாமா? கேட்டுட்டு இருக்காங்க ஐயா. கேக்குறேன். வெறும் எலுமிச்சை ஜூஸ் மட்டும்தான். அந்த எலுமிச்சை ஜூஸ் தோலோடு சேர்த்து, தோல் இருக்கு இல்லையா, தோலோடு சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி வெறும் எலுமிச்சை ஜூஸ், தேன் சேர்த்துக்கங்க, தேன் எலுமிச்சை ஜூஸ் இதை மட்டுமே. தேன் ஒரிஜினலாக நாட்டு, நீங்கள் உடனே ஆர்த்தி கூட கேட்கும் சார் ஒரிஜினல் எங்கே சேர்க்க போகிறது அப்படின்னு. ஆமாம், நீங்கள் வெளியில் எங்கே வாங்கினாலும் ஒரிஜினல் வந்து வாங்க முடியாது, இருந்தாலும் பார்த்து வாங்குங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரிஜினலுக்காக நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நாம அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைஞ்ச அளவு தான் கிடைக்குது, அதனால் முழுமையாக கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒரிஜினலாக வாங்கி தேன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பனவெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு வாங்க. வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மௌனம் விரதம் வருங்க, கண்டிப்பாக முழுமையாக சரியாயிரும். மௌன விரதம் ப்ளஸ் இந்த இது எலுமிச்சம் ஜூஸ் மட்டுமே சரியாகும். ஆனால் மௌன விரதத்தில் யாருமே பேசக்கூடாது, ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருக்கணும். உங்கள் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா, நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம், கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்க ஐயா. ஹலோ, நான் பேசுறது கேட்குதுங்களா? ஆ வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடுபடுமோ அந்த வெந்தயம் அந்த மாதிரி மணி இதெல்லாம் அரைச்சு கொடுத்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் சார் இருக்கும். ஆனா அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி முடியாம ஆயிக்கிட்டே இன்சுலின் போடுறாரா? என்ன சார் இன்சுலின் போடலாம் சார்? இன்சுலின் போடலீங்களா? போடலாம் சார். இது வரைக்கும் போட்டது எடுத்துக்கிடுவாரு? இது வரைக்கும் போட்டதே இல்லையா? போட்டதுலாம் சார். நல்ல காரியம் பண்ணீங்க. நீங்கள் உடனடியாக, ஏன்னா நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய குறிப்புகள் வந்து சர்க்கரை வியாதி பொறுத்த வரைக்கும் நம்ம சரி பண்ண முடியாது. உங்களுடைய வாழ்வியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தணும். அதனால் கண்டிப்பாக நேரில் சென்னை தான் நீங்கள்? மதுரை சார். மதுரை. மதுரை. மதுரை வந்து நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரேன். ஓகே, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் மதுரை வரேன். ஆ சரி சார், நேரில் வாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். எடுத்த உடனே மௌன விரதம் அப்படின்ற ஒரு சிறப்பான விஷயத்தை பற்றி நமக்காக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சார் கிட்ட கண்டினியூ பண்ணி பேசலாம். சார், ரெண்டு கேள்விகள். ஒன்று, இதுக்கு முன்னே பேசின காலர் சொன்னாங்க இல்லைங்களா, 400 வரைக்கும் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு. மருந்து எடுத்தும் இதே மாதிரி இருந்து குறையாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதாவது சர்க்கரை வியாதி, நீ ஆவாரம் பூ சாப்பிடு, வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் சாப்பிடு, இதெல்லாம் சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவமே இல்லை.
மருத்துவம் என்பது என்னென்னா ஆணி வேற பிடிக்கணும், எங்கே பாதிப்பு அதை நீ எதுவுமே சரி பண்ண மாட்டேன், ஆனால் என் நோய் சரியாகும் அப்படின்னா அது எப்படி? அப்படியே இவ்வளோ மருத்துவமனைகள் இருக்குது, இவ்வளோ மருத்துவமுறைகள் இருக்குது, 104 மருத்துவமுறைகள் இருக்குது அந்த உலகத்தில், 104 அலோபதி ஒன்று, சித்தா ஒன்று, ஆயுர்வேதம் ஒன்று, அந்த மாதிரி 104 விதமான மருத்துவமுறைகள், மருத்துவர்கள் மிக அதிகம், அதுவும் ஒவ்வொரு சிறப்பு சார்ந்த துறை சார்ந்த மருத்துவர்கள். ஏன் ஒரு நோய் கூட குணப்படுத்த முடியல? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கேயாவது ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி எல்லா பக்கமும் டாக்டர் இருக்காங்களே. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பிறப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் உலகம் எங்கே இந்தியாவெங்கும் வந்து மிக சிறப்பாக அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தியது. ஏன் இன்றைக்கி இல்லை அது? இன்றைக்கி வீதிக்கு வீதிக்கு வந்து குழந்தை பிறப்பு மருத்துவமனை இருக்கு, ஒரு நாளைக்கு 10 குழந்தை பிறந்த ஊர் தான் நம்ம ஊர். என்ன காரணங்கள்? அப்போது வாழ்க்கை முறைகள், வாழ்வியல் முறைகள் வந்து முழுமையாக மாறிடுச்சு. அதை நம்ம திருத்தாமல் சர்க்கரை வியாதியை சரி பண்ணவே முடியாது. சரிங்க ஐயா, நேயர்கள் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கள் சார். சார், மேடம், முருகானந்தன், மகரஞ்சோதி, சேலம் மாவட்டம் சார். பெயர் என்ன சொன்னீங்க? முருகானந்தம். சார் கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம், 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 வணக்கம் சார். என் பொண்ணு வந்து 7 வயசு வருங்க சார். ஐயா கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக பேசுங்க, சொல்லுங்க. பொண்ணு பொண்ணுக்கு 7 வயசு ஆகுதுங்க சார். 7 வயசு ஆச்சு. ஆமாம். பிள்ளைக்கு வந்து பிறக்கும்போதே அழுவலைங்க சார். அது வந்து இப்போ எந்திரிச்சு நடக்கவும் இல்லை, சரியாக பால் குடிக்கிறது இல்லை, நம்ம ஊட்டினா மட்டும் தான் சார், படுத்து படுக்க ஆகுது. நார்மல் டெலிவரியா குழந்த? ஆ, நார்மல் டெலிவரிங்க சார், சேலரி தான் சார் பண்ணுறேன். ரைட், ஓகே. அண்ணா உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க சார். சரி. ஹாஸ்பிட்டல் அவங்க மேடம் வந்து 6 மாதம் கழிச்சுட்டாங்க அப்படின்னு, நீங்கள் இல்லைங்க சார் ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. சரிம்மா, சரி, நான் அதுக்கான பதில் சொல்கிறேன் சார். சொல்லுங்க. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஆ, சொல்லுங்கள் சார். மகடஞ்சாவடிக்கு வந்து இங்கிலீஷில் என்ன போட்டிருப்பாங்க அங்கே? மெக்னால் சௌத்ரி. ஆ, மெக்னால் சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தர், அவர் உருவாக்கின அது ஒரு நகரம், மெக்னால் சௌத்ரி அப்படிங்கிறவர் தான் அந்த நகரத்தை உருவாக்குறார். அது நம்ம ஆளுங்க தமிழில் பேசி 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 மக்களும் ஜாவடி ஆக்கிட்டாங்க. ரைட், நான் பதில் சொல்கிறேன் கேளுங்க. சொல்லுங்க ஐயா. ஓகே, ஆக்சுவலாக குழந்தை பிறக்கும்போதே வந்து அதை அழலை அப்படிங்கிறோம். பாருங்கள், ஒரு மனிதன் பிறக்கும்போது அழுகை தான், இறக்கும்போது அழுகை தான், உண்டா இல்லையா? அப்போ பிறக்கும்போது ஒரு குழந்தை அழுதால் மட்டும்தான் ஆரோக்கியமான குழந்தை. பிறக்கும் பொழுது மட்டும்தான் அந்த பிரபஞ்ச சக்தி வந்து வெளியில் வரும் பொழுது, அது வரைக்கும் தாயினுடைய வாயிலாக, தாயின் வாயிலாக சக்தியை ஈர்க்கக்கூடிய இந்த குழந்தை, குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் இந்த ஒரு இந்த ஒரு முனை இருக்கும் இல்லையா, சகசிராரம்னு சொல்லுவோம் நாம. இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அழுத்தினீங்கன்னா அப்படியே மெதுவாக இருக்கும். அந்த இடம் வந்து ஓப்பன் ஆகும், அந்த இடம் ஓப்பன் ஆகி பிரபஞ்ச சக்தி முழுமையாக ஈர்க்கப்படும். அது ஈர்த்ததுக்கப்புறம் உடனே குழந்தை வந்து மோஷன் போகும், அது வரைக்கும் மோஷன் போகாது. பாருங்கள், என்ன காரணம்னா, நம்ம உடம்பில் அந்த முழுமையாக சிறுநீரகமும் மலக்குடல் இதெல்லாம் எதுவுமே இயங்காது. அப்போது வயிற்றில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு மலக்குடல் இயங்காது, குழந்தைங்களுக்கு அதனுடைய முழுமையாக யூரின் போகிறது இயங்காது. அது இயங்குச்சுன்னா உள்ளுக்குள்ளேயே எல்லாம் மோஷன் போக ஆரம்பிச்சிருமே. அப்போது நுரையீரல்னு பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்ததுக்கு பிறகு தான் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும், குறிப்பாக கழிவு மண்டலம். அப்போ குழந்தை வெளியே வந்த உடனே அந்த பிரபஞ்ச சக்தி சகசிராரம் வழியாக முழுமையாக ஈர்க்கப்பட்ட உடனே முதல்ல அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா மோஷன் போகும், கருப்பாக கட்டங்கரையேன்னு போகும். அப்படி கருப்பாக அவ்வளவும் குப்பை, அவ்வளவு நாள் வச்சுருந்தது உடனே ஒன்றுக்கு போகும். ஒன்றுக்கு போனவனதுக்கப்புறம் தான் குழந்தை ஆன்னு வந்து கத்த ஆரம்பிக்கும். இதுதான் இயற்கை. அப்போ இந்த குழந்தை வந்து அழுகலை அப்படின்னாவே அந்த பொண்ணு அந்த மோஷன் போகல்னு அர்த்தம், ஒன்றுக்கு போகல்னு அர்த்தம். அப்போ அது வெளியே தள்ளக்கூடிய அளவிற்கு எனர்ஜி அப்படிங்கிறது ஈர்க்கப்படலைன்னு அர்த்தம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது நிறைய காரணங்கள் அப்படிங்கும்போது வெளிப்படையாக சில விஷயங்கள் பேச முடியாது. அவங்க தாய் வந்து அப்போது கர்ப்பமாக இருக்கும் பொழுது எடுத்துக்கொண்ட மருந்துகள் அது நிறைய எல்லாம் இருக்குது. அதனால் தனிப்பட்ட முறையில் நேரில் பார்த்தா மட்டும்தான் முடியும். நான் சேலம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நான் சேலம் வரேன், வந்து பார்க்க சொல்லுங்க, நம்ம பார்த்துடலாம். குழந்தைகளுக்கு நம்ம எப்பவுமே இலவசமாக தான் நம்ம பார்க்குறோம். அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. கண்டிப்பாக நீங்கள் இந்த முறை போய் பாருங்க ஐயாவை, நிச்சயமாக நீங்கள் சந்திக்க முடியும். அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம்.
வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என்னோட பேர் லட்சுமி, தாம்பரத்துல இருந்து பேசுறேன், சென்னையில இருந்து. லட்சுமி, உங்க கேள்விகளை கேட்கலாம் நீங்க. சார் வணக்கம். சார் ஐயா அம்மா வணக்கம் 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 சொல்லுங்க. எங்க வீட்டுல வந்துட்டு வயசானவர் ஒருத்தர் இருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்கும் சார். யார் அவரு? என்னோட ஹஸ்பண்டோட அண்ணன். சரிங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு 3 இயர்ஸா வந்துட்டு கை கால் எதுவுமே வரல, பேசவும் முடியல. அவரு ஏற்கனவே வந்து மனநல பாதிக்கப்பட்டவர் கொஞ்சம், ஆனா நல்ல வேலையெல்லாம் போயிருந்தாரு, நல்லா பேசுவாரு, நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு ஜுரம் மாதிரி வந்துச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரால் நடக்க முடியல, எழுந்து உட்காருவாரு, ஆனா நடக்க முடியல, பேச முடியல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, 8508510000 நம்பர் குறிச்சுக்கோங்க. ஓகே சார். 85085 ஓகே 10000. சரிங்க சார். அந்த நம்பருக்கு அவர் ஒரு வீடியோ பண்ணி வாட்ஸ்அப் அனுப்புங்க எனக்கு. ஓகே சார். 85085 ஓகே 10000. ஸ்க்ரோலிங்ல கீழ போயிட்டு இருக்குமா அந்த நம்பர்? அது வேற நம்பர். அது வேற நம்பர். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இந்த நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணி அனுப்புறேன் சார். வீடியோ பண்ணி வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்க லைன்ல நான் நேரடியா வரேன். சரியா? ஓகே சார். தேங்க் யூ சார். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சார், இந்த கை கடியில வந்துட்டு சதை நிறைய இருக்கு சார், அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? எக்ஸசைஸ் மாதிரி அதுக்கு என்ன மருந்து பண்ணலாம்? ஒண்ணும் இல்லைங்க, நெய் இருக்கு இல்லையா? ஆமா சார். நெய் நல்லா எடுத்துட்டு நைட்ல படுத்து தூங்கும் போது அந்த இடத்துல நெய் நல்லா தடவிக்காங்க. ஓகே சார். நெய் மட்டும் நல்ல ஒரிஜினல் நெய்யை வாங்கி, இந்த ஒரிஜினல்னாவே ஆர்த்தி சார், ஒரிஜினல் எங்க சார் கிடைக்கும் அப்படிங்க? ஒரிஜினல் நெய்யை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து நீங்க தடவிக்கோங்க. நெய் போதுமானது. நெய் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைச்சி கொண்டு வந்துடும். இந்த கொழுப்பு கட்டிலாம் இருக்கு இல்லையா கையில, இந்த கொழுப்பு கட்டிக்கும் கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெய் நீங்க தடவினா போதுமானது, நீங்க அந்த கொழுப்பு கட்டிலாம் கரைய ஆரம்பிக்கும். அதே நெய் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பூனாவது நீங்க சாப்பிடணும். ஒன்னா சாப்பாட்டில் போட்டு சாப்பிடணும், தனியாக சாப்பிடணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 ஸ்பூன் நெய் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். சாப்பிட்டோம்னா தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைஞ்சிடும். உடனே சொல்லுவீங்க சார், நெய்னா கொழுப்பு தானே? கொழுப்பு தானே. இப்ப நிறைய பேர் அதை அவாய்ட் தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைப்பழம் எப்படி சாப்பிடுறீங்க? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்றோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா, வாழைப்பழம் முதல்ல தான் சாப்பிடணும். நம்ம உட்கார வந்தோடனே முதல்ல வாழைப்பழத்தை சாப்பிடணும். வாழைப்பழத்தை சாப்பிட்டோடனே அந்த குடல் என்ன பண்ணணும்னா, முதல்ல போய் நின்றுக்கும் கீழே. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் விட்டுறணும், 10 நிமிஷம் விடணும். விட்டதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள அப்படியே செரிமானமாகி குடகுலகுள்னு ரெடியாக நிற்கும். அதற்கப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் சாம்பார், புளிக்குழம்பு நீங்கள் எல்லாம் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு தயிர் என்ன பண்ணுறோம், கடைசியாக சாப்பிட்றோம் நம்ம எல்லாருமே, அப்படி தானே? ஆனால் தயிர் வந்து ரசத்துக்கு முன்னாடி, கடைசியாக சாப்பிட்றது ரசம். கடைசியாக சாப்பிட்றது ரசம். அப்போது சாப்பாடு பருப்பு போடுவாங்க, அப்புறமேட்டு சாம்பார், அப்புறமேட்டு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் ரசம். இதுதான் முறை சாப்பிடணும். அப்போ தான் வந்து செரிமானம்ங்கிறது முழுமையாக நமக்கு ஆகும். ஃபஸ்ட்டு வாழைப்பழம் நின்றுச்சா, அடுத்து பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா நெய் நிறைய விட்டு, சூடாக நெய் விட்டு சாப்பிடும் பொழுது அடுத்து போய் நின்றுக்கும். அப்போது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அடுத்த நாள் காலையில் மோஷன் போகும்போது வள 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 வளன்னு அப்படியே போயிடும். மலச்சிக்கல் இல்லாமல் அன்றைய நாள் தொடங்கும். அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது மலச்சிக்கல் இல்லாமல் துவங்க வேண்டும், முடியும் போது மனச்சிக்கல் இல்லாமல் முடிய வேண்டும். அதுக்கு தான் நைஸா பண்ணுங்கிறது. அடுத்து நிறைய காலர்ஸ் இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் நசிமா பேசுறேங்க. நசிமா அம்மா இருந்து திருச்சியில இருந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் 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 சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. என் பேரனுக்கு வயசு 9 மாசம் ஆகுது. சரிங்க. அவனுக்கு வந்து சார் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காதுல வந்து ரத்தம் வந்துச்சு, ஒரு சொட்டு அப்படியே. சரி. அது என்ன டாக்டர்கிட்ட காமிச்சா ஒண்ணும் இல்லைன்றாங்க, ஆனா மனசுல ஒரு பயமா இருக்குது, வெத்த வந்துருச்சே காதுல. அது எதுனால சார்? அதாவதுமா அம்மா கேக்குதுங்களாமா? கேக்குது கேக்குங்க சார். நீங்க முதல்ல உங்க பயத்தை முதல்ல விடுங்க. இன்றைக்கு வந்து நோய்கள் உருவாவதே பயத்துல இருந்து தான். ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இங்க வலிக்குது அப்படின்னா இந்த இடத்துல வலிக்குது அப்படின்வாங்க. இப்போ இங்கே வலிக்குது அப்படின்னா வயிறு, இந்த வலிக்குது வயிறு வலிக்குது அப்படின்வாங்க. இப்போது இந்த அறிவியல் சார்ந்து கொஞ்சம் அறிவு அதிகமானதுனால இந்த கூகுள் வந்ததுக்கப்புறம் எல்லாம் போட்டு பார்த்து இங்கே வலிக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் இதயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே தான் நுரையீரல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
அப்போ இங்கே வலிக்குது அப்படின்னாவே ஐயோ இங்கே வலிக்குது ஹார்ட் அட்டாக் இருக்குமோ பொண்ணு இங்கே வலிக்குது கிட்னியாக இருக்குமோ இங்கே வலிக்குது ஈரலாக இருக்குமோ லிவராக இருக்குமோ அதாவது உள்ள உறுப்புகளை நீங்கள் எப்பொழுது தெரிந்து கொள்ள ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே பயம் அந்த பயம் வரும்பொழுது இல்லாத நோய் கூட அதிகமாகிடும் வர ஆரம்பிச்சிடும் முதல்ல அதை விடுங்க ரத்தம் வருகிறது என்றாலே உள்ளே ஏதாவது வந்து ஒரு சீல் கட்டி மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம் ஏன்னா நம்மளுடைய கழிவுகள் மூக்கின் வழியாக சளியாக வெளியேறும் அந்த சளி வந்து இந்த இதில் ஏதாவது அடைப்பு இருந்தால் கூட நீங்கள் சிந்தினீங்கன்னா ரத்தமும் வந்துடும் உடஞ்சி வரும்போது அந்த மாதிரி காதில் அதே மாதிரி தான் காதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொப்பளங்கள் இருந்திருக்கலாம் ஏதாவது அடைப்பு இருந்திருக்கலாம் அது ரிலீஸ் ஆகும்போது ரத்தம் வந்திருக்கும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் நீங்கள் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பையனுடைய காது நல்லா கேட்கும் நீங்கள் கேட்டு பாருங்களேன் இப்போ பையன் இருக்கானா நஷிமாமா அது வந்ததுக்கு அப்புறம் தான் பையனுடைய ஆக்டிவிட்டீஸே நல்ல பிரிஸ்கா மாறி இருக்கும் நீங்க கவனிச்சு பாருங்க நீங்க தெரியும் ஓ சின்ன குழந்தை இல்லையா சின்ன குழந்தை ரைட் இது பயப்பட வேண்டிய அவசியம் நம்ம தேவையில்லாம மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டாம் தேவைப்பட வேணாம் நீங்க பயப்படாதீங்க முதல்ல நீங்க திருச்சி இதை வரும்போது வந்து கூட்டு வந்து காமிங்க நான் ஒரு முறை பார்த்துட்டு சொல்றேன் நான் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களும் இல்ல வசதி இல்லைனாவே இளமாசம் தான் பாக்குறேன் கூட்டுவாங்க நம்ம நேர்ல பாத்துக்கலாம் அழைத்ததற்கு மிக்க நன்றிமா அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க பேசுவோம் ஐயா வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க பிரியலட்சுமிங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா திருவட்டூர்ல இருந்து சரி ஐயா கிட்ட பேசலாம் நீங்க உங்க கேள்விகள் கேளுங்க அம்மா வணக்கம் 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 சொல்லுங்க வணக்கம் வணக்கம் பா உங்களை நல்லா பார்க்கணும் என்னோ வரவே இல்லை சரியா கேக்கு 14 வயசு ஆகுதுப்பா சரிப்பா சரிமா கையில கால வேர்வை அதிகமா வருது அப்படின்னாவே அம்மா கேக்குதுங்களாமா அவருடைய ஸ்பிளீன் அதாவது மண்ணீரல் அப்படிங்கிற அந்த உறுப்பு வந்து பலவீனமாக இருக்கும் பொழுது உடம்புல வெப்பத்தன்மை உங்களுக்கு அதிகமாகி வேறு உண்டாகும் நம்ம வெயில்ல போறோம் சூடு அதிகமாகும் போது வேறு வரும் நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கோம் உடம்பு வெப்பம் அதிகமாகும் போது வேறு வரும் அப்ப கையில உங்களுக்கு வேறு வருதுனாவே அந்த மண்ணீரல் என்பது சூடாகி அந்த வேர்வை வந்து கையில காலில் அதிகமாக வந்துட்டு நிறைய பேர் வேர்வை ஃபுல்லா இருக்கும் உடம்பே பார்த்தீங்கன்னா பக்கத்துல பஸ்ல போனோம்னா நிக்க முடியாது அப்ப என்னன்னா அந்த பையனுக்கு செரிமானமே இருக்காது பாப்பாக்கு செரிமானம் இருக்காது ஆமாவா இல்லையா மோஷன் ஒழுங்க போகாது நாம பத்து நாள் பேதி ஆகுதா ரைட் சந்தோஷம் தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகளை தயவு செய்து நேரில் கூட்டிட்டு வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இருக்காங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்லிட்டு இலவசமாக தான் பார்க்குறேன் நான் வந்துட்டு நேரில் பாருங்கள் அப்போ தான் அந்த குழந்தை முழுமையாக சரி பண்ண முடியும் நீங்கள் இதை விடும் பொழுது இது வேற மாதிரி சூழ்நிலைகளாக மாறிடும் சரியா நன்றி 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 நன்றிங்க அழைத்ததற்கு மிக்க நன்றி இப்போ நம்ம நிறைய இடத்துல வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்துட்டு இருக்கோம் ஐயா அந்த விளக்கங்களுக்கு ஒரு முறை நம்ம நேர்களுக்காக இல்லை அதாவது இந்த மருத்துவம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறது போல ஏதோ நம்ம வெந்தயம் சாப்பிட்றதுனால ஆவால் மூச்சு சாப்பிட்றதுனால சக்கரை கொல்லி பவுடர் சாப்பிட்றதுனால சக்கரை வியாதி சரி பண்ண முடியாது அப்போ இது வாழ்வியலோடு இணைந்தது தான் மருத்துவம் அது நீங்கள் சக்கரை வியாதி மட்டும் இல்லை அது என்ன வியாதியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு வியாதியை பற்றி ஒவ்வொருத்தர் கேட்கும் பொழுதும் நான் அதுக்கான பதில் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆழமாக போய் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்கும் அவருடைய எங்கே ஆழம் எங்கே இருக்குது வேறு எங்கே இருக்குது அதை பிடிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியாமல் அப்படி இருக்கிற பட்சத்தில் வெறும் மருந்துகளால் நோயை குணப்படுத்த முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மருத்துவ முறைகள் இந்த நம்ம எப்படி வாழணும் எதன் அடிப்படையில் நோய் உருவாகுது இது மருந்து இல்லாமல் எப்படி நோய் சரி பண்ணிக்கிறது நான் மருந்துக்குள்ளே போக மாட்டேன் மேக்சிமம் பாருங்கள் மருந்து அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அப்போது இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வந்து நோயை சரி பண்ண முடியுமே தவிர அவசரப்பட்டோம் அப்படின்னா அவசரம் போக வேண்டியதுதான் அதுதான் இன்றைக்கி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கோடீஸ்வரெலாம் பார்த்துருப்பீங்க நிறைய நம்ம பார்த்து தான் இருக்கோம் நம்ம அப்போது கிட்டத்தட்ட ஒரு 50 பிரான்ச் இப்போ தமிழகத்தில் இருக்குது அதர் ஸ்டேட்லேயுமே இருக்குது இது உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டதான் மலேசியாவில் துருக்கியில் லண்டன்லலாம் நம்ம எல்லாம் பிளான் பண்ணி ரெடி பண்ணணும் அதுக்குள்ளே இந்த கொரோனா வந்ததுனால அப்படியே அப்படியே ட்ராப் ஆகி கிடக்குது ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய மக்களை வந்து முழுமையாக பண்ணுறதுக்காக எல்லா ஊர்களையுமே ஆரம்பிச்சிட்ருக்கோம் நம்ம யாருக்கெல்லாம் உங்கள் ஊரில் நமது மருத்துவமனை ஆரம்பிக்க நினைக்கிறீங்களோ இது முழுக்க முழுக்க இறை சார்ந்த இயற்கை சார்ந்த மருத்துவமனை
இங்கே குணப்படுத்த முடியாத வியாதிகள் என்பது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எல்லா வியாதியும் சுகமாகும், குணம் வேற சுகம் வேற. நான் குணப்படுத்துவேன்னு சொல்ல தப்பாக சொல்லிட்டேன், சுகப்படுத்த முடியும். குணம் என்பது அப்போதைக்கு மறைவது, சுகம் என்பது வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பது. அப்போ இங்கே குணம் கிடைக்காது, சுகம்தான் கிடைக்கும். அப்போ அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எல்லா விதமான வாழ்க்கை முறைகள், உணவு முறைகள் அத்தனையும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சாத்தியமாக இருக்க முடியும். இதை சொல்லி கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள், அதே மருந்துகள் அரசு பதிவு பெற்ற அனுமதி பெற்ற மருந்துகள், சிகிச்சை முறைகள் அரசு அனுமதி பெற்ற சிகிச்சை முறைகள், இதெல்லாமே கொடுத்து தான் நம்ம வந்து நோயை வந்து சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இறைவனது ஆசீர்வாதம் இருக்கிறவங்க மட்டும்தான் பேஷண்ட்டாக இங்கே வர முடியும். இறைவனது ஆசீர்வாதம் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வேலை பார்க்க முடியும். இறைவன் ஆசீர்வாதம் இருந்தால் அவங்க ஃப்ரான்ச்சைஸி வருவாங்க. ஃப்ரான்ச்சைஸி எடுக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும்? உண்மை மட்டும் இருந்தால் போதும், ஒரே விஷயம் தான். அதாவது பொறுமை உண்மை இருந்தால் போதும், வேறு எதுவுமே அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவரால் முடியும் அப்படின்னா ஒரு முதலீடு, முதலீடு இருக்கும் பட்சத்தில் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் அவங்களுக்குள்ளே வந்துடும். இப்போ ஒரு 30 லட்சரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு 20 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது தான் அந்த கமிட்மெண்ட்டே கிடைக்கும். சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் அதற்கு நம்ம உதவி செய்கிறோம். நம்ம அதுக்காக அவ்வளோ ஒதுக்கி விட முடியாது. ஆர்வம் இருக்குது, உழைக்கணும்னு எண்ணம் இருக்குது, ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த முழுமையான ஈடுபாடு இருக்கும்பொழுது நம்ம அதுக்கான உதவி செய்யலாம் நம்ம. ஆனால் அது உண்மையாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. உங்கள் ஊரில் நீங்கள் நமது மருத்துவமனை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பினால் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா சப்போர்ட்டும் தரும். எல்லாம் டாக்டராக இருக்கணும் அவசியமே இல்லை. டாக்டர்ஸ் நம்ம அப்பாயின்ட் பண்ணுறோம். அரசினுடைய எல்லா விதமான வழிமுறைகளையும் நம்ம சர்டிஃபிகேட்ஸ், கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று ஆக்ட் இருக்குது, அதன் பிரகாரம் நம்ம இப்போ லைசன்ஸ்லாம் வாங்கணும். லைசன்ஸ் வாங்குறது, மருந்துகள் எல்லாமே நம்ம சைடு, விளம்பரங்கள் நம்ம சைடு. அடுத்து ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஷூட் பண்ணி நம்ம எல்லா தொலைக்காட்சியிலையும் விளம்பரம் கொடுக்க போகிறோம். அந்த ப்ராடக்ட் கூட நீங்கள் தான் ஷூட் பண்ண போகிறீங்க, சரி நீங்கள் தான் நடிக்க போகிறீங்க, நடிக்கிறீங்க நடிக்கிறேன் நீங்கள் ஆங்கர் பண்ணுறாம நடிக்கிறது வேறு ஆங்கர். நம்ம நடிக்கணும்னு அவசியமே இல்லையா, நமக்கு உண்மையாக எடுத்து சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டு சித்திரை ஒன்று ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். கடவுள் என்ன நினைக்காதுன்னு தெரியல, நான் பிளான் பண்ணது சித்திரை ஒன்று. இன்னும் நிறைய நேர்கள் இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பெயர்? வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க. அமுதா. அமுதா, உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். அம்மா அம்மா வணக்கம் 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 சார். வணக்கம் சார். வீட்டுக்காரருக்கு சுகர் தெரியும். 3 மாசத்துக்கு முன்னாடி டெல்லி அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. புரட்சி சத்து யூரின் வழியா புரட்சி சத்து வெளியேறும் சொல்லுங்க சார். கிட்னி? ஆமா, புரதம் வந்து வெளியேறுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அப்புறம் வந்து இப்ப வந்து 3 மாசமே காலெல்லாம் வீட்டமா இருக்குது, நீ வீட்டுக்கு போறதே இல்லைங்க. ஒரு வருஷமாவே இருக்கிறது, ஆனா நடத்தம் நீ வேலைக்கே போக முடியல. என்ன வயசு ஆச்சுமா இருக்கு? அவருக்கு வயசு 36. அவருக்குமா? அவருக்குமா? அவருக்கு தான் 36. 36 வயசுல கிட்னி ஃபெயிலியரா? என்னமா இது? சரி, போ. உங்க வீடு சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு சார். எவ்வளவு நாளா அந்த வீட்டுல இருக்கீங்க? வீடு ஒரு 5 வருஷம் இருக்குங்க சார். அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையா? இல்லம்மா, அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையான்னு கேக்குறேன். வீட்ல வந்து நானே எங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும். இல்லம்மா, உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா இல்லையா? அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதான்னு கேக்குறேன். இப்ப நீங்க குடியிருக்க வீட்டுக்கு வந்துங்க. என்னுடைய 8500 8500 85 0 85 10000 நம்பருக்கு ஒரு வரைபடம் அனுப்பிச்சு விடுங்க. உங்கள் பேர் அட்ரஸ் போட்டு விடுங்க. அதை பார்த்துட்டு நானே உங்களை நேரடியாக உங்கள் லைனில் வரேன். நான் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா சிறுநீரக கோளாறு அப்படிங்கிறது இது இன்றைக்கி வந்து கிட்னியை மாற்றினால் கூட இன்றைக்கி வந்து முழுமையாக உயிர் வாழ முடியாத நிலையில் இருக்கும்போது எளிமையாக சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது போல் மருந்து மட்டும் சரி பண்ண முடியாது. உங்களுடைய ஜாதகம் எனக்கு வேணும். உங்களுடைய அந்த வீட்டினுடைய அமைப்பு, குறிப்பாக வாஸ்து சரி பண்ணாமல் வியாதியை முழுமையாக சரி பண்ண முடியாது. இது முழுக்க முழுக்க உண்மை. இன்றைக்கி ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கவலைகள்,
ஹஸ்பண்டு வந்து மனைவிக்குள்ள உறவு விரிசல் இருக்கிறது, ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரே பெட்ரூமில் இருப்பாங்க, ஒன்றா இருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை அந்த பெட்ரூம் எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல படுக்கிறாங்க, எந்த இடத்துல படுத்தால் என்ன வியாதி, எந்த இடத்துல இல்லைன்னா நோய் குணமாகும், இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வரைபடத்தில் பார்த்து சொல்கிறேன். நான் கண்டிப்பாக அதை அனுப்புங்க. உங்களுக்கான விடைகள் வந்து நான் தனிப்பட்ட முறையில் ஃபோனில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அழைத்ததற்கு மிக்க நன்றிம்மா. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே வீடை பற்றி தாங்க ஐயா நீங்கள் கேட்டீங்க. அது எப்படிங்க ஐயா, இந்த காலகட்டத்தில் எல்லாம் அப்பார்ட்மெண்ட் எங்கெங்கேயோ வீட்டுக்கள்ல இருந்துட்டு இருக்காங்க. இது இது உண்மைதானாங்க ஐயா? ஐயா அதாவதுமா, ஜோதிடம் என்பது அறிவியல், வாஸ்து என்பது அறிவியல். ஆனால் அதை வச்சு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. நம்ம ஏமாத்துறவங்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு வாஸ்து பொய்னு சொல்லக்கூடாது, ஜோதிடம் பொய்ன்னு சொல்லக்கூடாது, உண்டா இல்லையா? இப்போது நீங்கள் சமைக்கிறீங்க, அம்மா சமைக்கிறாங்க, நீங்கள் சமைக்கிறது அம்மா சமைக்கிறது ஒன்றா? அதே பருப்பு தான், அதே மிளகாய் தான், அதே உப்பு தான். ஆனால் நீங்கள் சமைக்கிறது வாயில் வைக்க முடியாது. அப்படிலாம் இல்லைங்க, நல்லா சமைப்பேங்க ஐயா. அது வீட்டுக்காரர் கேட்டதுன்னு தெரியும். அம்மா சமைக்கிறது வந்து அமிர்தமாக இருக்கும். அப்போ என்னென்னா, அந்த கைப்பக்குவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அவங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஒன்று இருக்குது. அப்போ ஜோதிடம் என்பதும் சரி, வாஸ்து என்பதும் சரி, மருத்துவம் கூட அதே மாதிரி தான். மருத்துவம் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு டாக்டர் மட்டும் கூட்டமாக வருது, மக்கள் நாடி போகிறாங்க. அப்போ அதை எப்படி அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இந்த வாஸ்துவை பற்றி நான் முழுமையாக நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம்னு கூட ஆசைப்பட்றேன் நான். ஏன்னா இது அறிவியல், அறிவியல் சார்ந்து இன்றைக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் அடிப்படையாக இந்த வாஸ்து இருக்குது. இந்த வாஸ்து அப்படிங்கிறது நிறைய பேர் இன்றைக்கி இருந்தால் கூட, நான் எப்படி இந்த மருத்துவத்தில் வித்தியாசமாக நம்ம மருத்துவத்தை அணுகுகிறோம், எப்படி நோய்கள் அணுகுகிறோமோ அதே போல் வாஸ்துவையும் நாம் வித்தியாசமாக தான் அணுகுகிறோம். நான் சேலஞ்சு பண்ணி என்னால் சொல்ல முடியும், ஒரு வாஸ்து வீடு அப்படின்னு நான் சொல்கிறத அழகாக மாற்றும் பொழுது, இப்படி அமைக்கும் பொழுது அந்த வீட்டில் சுபிக்ஷம் வந்தே தீரும். குழந்தைங்க வந்து நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறோம், அந்த ஸ்கூல் எப்படி தெரியுமா, எல்லா ஸ்கூல்லையும் என்ன பண்ணுவாங்க, நேராக வந்து நல்லா படிக்கிறவங்களை கூட்டுருவாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் ஸ்கூலில் எப்படின்னா படிக்கிறவங்கள அட்மிஷனே கிடையாது, எந்தெந்த ஸ்கூல்லலாம் நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன்னு சொல்லிட்டு தூக்கி போகிறாங்களோ அவங்கள தான் அட்மிஷன் போட போகிறோம். எதுக்கும் உதவாதவன், படிப்பை ஏறாதுன்னு சொல்கிற மட்டும்தான் இங்கே அட்மிஷன். அவங்கள மாற்ற முடியும், அவங்கள தான் மாற்ற முடியும். அவங்கள 100% வெற்றியாளனாக மாற்றி தர வேண்டியது தான் நம்மளுடைய பொறுப்பு. அது ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. எப்படிலாம் இந்த சமுதாயத்துக்குள்ளே நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சி தான் நம்ம ஓடிட்டுருக்கோம் நாம. ஸோ அதனால் இந்த வாஸ்துங்கிறது மிக 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 முக்கியமானது, அறிவியல் சார்ந்தது, அதுக்குள்ள கற்பனையாதீங்க. பஞ்சபூத சக்திகள், நெருப்பு, நீளம், நீர், காற்று, ஆகாயம், இந்த 5 சக்திகள் உலகத்தை இயக்கிட்டுருக்கு. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் உள்ளது. அண்டம் என்றால் உலகம், பிண்டம் என்றால் உடம்பு. இந்த சூரியன் வெப்பம் அதிகமாக இருக்குது, சூரியன் இல்லைனா வாழ முடியாது. நீர் சக்தி அதிகமாக இருக்குது, சுனாமி வந்துச்சு, நீரே இல்லை வாழ முடியாது. காற்று அதிகமாக இருக்குது, புயல் அடிக்குது, காற்றே இல்லை வாழ முடியாது. அதே போல் நம்ம உடம்பில் நீர் அப்படிங்கிறது கிட்னி, நெருப்புங்கிறது ஹார்ட்டு, ஈரலுங்கிறது வந்து ஆகாயம், மண் சக்தி மண்ணீரல் அதுதான் மண், காற்றுங்கிறது நுரையீரல். எது அதிகமானாலும் குறைஞ்சாலும் வியாதி, அங்கே எது அதிகமானாலும் குறைஞ்சாலும் அழிவு. அதே தான் நம்ம வீட்லேயும் இருக்குது. வீடும் பிரபஞ்ச சக்திகள், 5 சக்திகளால் ஆனது தான் வீடு. அதில் தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துட்டுருக்குறோம். வாழக்கூடியதுக்கு பேர் தான் வாஸ்துன்னு பேர். வாஸ்துங்கிறது வாழக்கூடியது தான் வாஸ்துன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம. அதில் பிரபஞ்ச சக்தி 5 இருக்குது. ஈசானிங்கிறது வந்து வாட்டர், அக்னிமூல நெருப்பு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மண் சக்தி வந்து பார்த்திங்கன்னா குபேரமூல, காற்று சக்தி இருக்குது. மடுவில் வந்து பிரபஞ்ச சக்தி, ஆகாய சக்தி இருக்கும். இந்த 5 பேலன்ஸ் பண்ணி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் எப்படி உங்களுக்கு வந்து சுபிச்சம் இல்லாமல் இருக்க முடியும்? உடம்பு இயங்குதா இல்லையா, உலகம் இயங்குதா இல்லையா, அதே போல் நம்ம வீடு. இது வீடு மினி பிரபஞ்சம். இப்போ மினி நம்ம வந்து ஒரு நாடாக வச்சுப்போம், நம்ம வீடு நாடு அப்படி வச்சுப்போம் நம்ம. அதனால கண்டிப்பாக வாஸ்து என்பது அறிவியல், அறிவியல், அறிவியல். ஆமாங்க ஐயா, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதே தான் நீங்கள் வந்து சீக்கிரத்தையும் முடிச்சிருங்க. நீங்கள் நம்ம சீக்கிரமாக ஆரம்பிக்கிறோம். நீங்கள் சொன்னதுபடியே விடியல்லையே நம்ம வந்து ஆரம்பிச்சிடறோம். அடுத்த நிகழ்ச்சிக்கான ஒரு தலைப்பையும் கொடுத்துட்டீங்க, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு டாஸ்கையும் கொடுத்துருக்கீங்க, மௌன விரதம் அப்படின்றத. நிச்சயமாக நான் மௌன விரதத்தை பற்றி நான் பேசவே இல்லை, நெக்ஸ்ட் வயசில் பேசுவோம். இந்த வாரம் சொல்லிடுறேன், இப்போ நான் வந்து நேராக இதுக்கு போகிறேன், வெள்ளூர் போகிறேன். அடுத்து வந்து ஹொசூர், நாளைக்கு கிருஷ்ணகிரி, மார்னிங் ஈவினிங் சேலம், அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து திங்கக்கிழமை காலையில் நாகர்கோயில், ஈவினிங் வந்து திருநெல்வேலி, செவ்வாய்க்கிழமை காலையில் மதுரை, ஈவினிங் திருச்சி, புதன்கிழமை காலையில் திருப்பூர், ஈவினிங் வந்து கோயம்புத்தூர்.
உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்கீங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். ஐயா சொன்ன அந்தந்த நாட்களில் கண்டிப்பாக ஐயாவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையட்டும். ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கு, அது வெற்றிகரமாக நமக்கு கிட்டட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.